நார்மலாக பாடி பில்டிங்கில் உடல் தோற்றத்தை வந்து ரொம்பவும் அதிகமான அளவுக்கு கொண்டு போகிறதுக்காக ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான மருந்துகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. WWE-லையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸ் வந்து ரொம்பவும் பெரிய சைஸில் ரொம்பவும் சேஃபான கட்டிங்கான உடம்பை வாங்குறதுக்காக அதிகமான அளவில் ஸ்டெராய்டை யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக 1980-90களில் எல்லாம் ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணுறது வந்து WWE ரெஸ்லர்ஸுக்கு ரொம்பவும் காமனான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு டைமில் WWE-ல வின்ஸ் மெக்மேன் வந்து ரெஸ்லர்ஸுக்கு ஸ்டெராய்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதா அவருக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு வந்துச்சு. இதனால வின்ஸ் மெக்மேன் அவரோட பெயரை காப்பாத்திக்கிறதுக்காக வேற வழி இல்லாம WWE-ல இனிமே ஸ்டெராய்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா கூட பாத்தீங்கன்னா 2003 வரைக்கும் ஸ்டெராய்டை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா 2003-ல எட்டி கரரோட மரணமும் அதை தொடர்ந்து கிறிஸ் பெனாய்ட்டோட மரணமும் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணனால நடந்ததாட்டு நிறைய சர்ச்சைகள் கிளம்பினதுனால வின்ஸ் மெக்மேன் அதுக்கப்புறமாட்டு ஸ்டெராய்ட் யூஸ் பண்றத ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா சஸ்பெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஏதாவது ரெஸ்லர்ஸ் வந்து ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள வந்து ஃபயர் பண்ணவும் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE-ல ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணதுனால ஃபயர் பண்ணப்பட்ட 10 ரெஸ்லர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2004-ல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் கம்பெனி WWE ரெஸ்லர்ஸ் ஒரு சிலர் வந்து அவங்க கிட்ட ஸ்டெராய்ட்ஸ் வாங்கினதாட்டு WWE-ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த லிஸ்ட்ல எஜ் புக்கர்டி, கிறிஸ் பெனாய்ட், அப்புறமா நம்ம ராண்டி ஓட்டனோட நேமும் இருந்திருக்கு. என்னதான் ராண்டி ஓட்டன் ஸ்டெராய்ட் எடுத்திருந்தாலும் அதனால ராண்டி ஓட்டனோட கரியர்லயும் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்லயும் பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ராண்டி ஓட்டன் ஒரு முறை அன்டிஸ்பியூட்டட் வேர்ல்டு சாம்பியனா இருந்தது மட்டும் இல்லாம கடந்த 20 வருஷமா தன்னோட மெயின் இவெண்ட் ஸ்டேட்டஸையும் வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா ராண்டி ஓட்டனும் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுனால WWE-ல ஃபயர் பண்ணப்பட்டிருக்காரு. 2004-ல ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் எஜ் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுக்காக பிடிபட்டு கிட்டத்தட்ட 30 நாளைக்கு WWE-ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாரு. இதுக்காக WWE அவரோட வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்பையும் வெக்கேட் பண்ண வச்சாங்க. ஆனா 30 நாளைக்கு அப்புறமா திரும்ப வந்த எஜ் பாத்தீங்கன்னா திரும்பவும் அவரோட வேர்ல்டு டைட்டில எடுத்துக்கிட்டு அந்த வருஷத்தோட ரசமேனியால அண்டர்டேக்கர் கூட மெயின் இவெண்டும் பண்ணாரு. எஜ் ஒரு இன்டர்வியூல இந்த சம்பவத்தை பத்தி குறிப்பிடும் போது, எனக்கு நெக் இன்ஜூரி ஏற்பட்டதுனால ரொம்பவும் அதிகமான வலியில நான் இருந்தேன். அதனாலதான் நான் ஸ்டெராய்டை வந்து எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். இதுக்காக நான் டாக்டர்ஸ் கிட்ட பேசி சரியான அட்வைஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் ஸ்டெராய்டை யூஸ் பண்ணினேன் அப்படின்னு எஜ் அந்த இன்டர்வியூல குறிப்பிட்டிருக்காரு. கிறிஸ் பெனாய்ட்டும் எடி கரரோவும் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி மரணம் அடைந்ததுக்கு அப்புறமா WWE ரெஸ்லர்ஸ் எல்லாரும் அந்த டைம்ல நடந்த ஒரு டிவி ப்ரோக்ராம்ல WWE-ல நாங்க யாருமே ஸ்டெராய்டு யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு இன்டர்வியூவை கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல மிஸ்டர் கண்ணாடி அவரு கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் WWE-க்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். ஆனா நான் WWE-க்கு வந்ததுக்கு அப்புறமா WWE மேனேஜ்மெண்ட் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால நான் ஸ்டெராய்டு எடுக்கிறத வந்து சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் அப்படி பேசி சரியா 2 மாசம் கழிச்சு அவரு சிக்னேச்சர் பார்மசி அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஸ்டெராய்டு வாங்கும் போது கையும் களவுமா பிடிப்பட்டாரு. இதனால அவரு இன்டர்வியூல பச்சையா புழுகுனது வந்து தெரிய வந்திருக்கு. இதனால அந்த டைம்ல WWE-ல இருக்கிறவங்க உண்மையை பேசுறாங்களா பொய்ய பேசுறாங்களா ஸ்டெராய்டு எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குழப்பமே ஏற்பட்டிருக்கு. WWE-ல 2006-ல இருந்து 2009 வரை உமாக்கா ரொம்பவும் வில்லத்தனமான ஒரு கேரக்டரா பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவரு ஜான் சீனா, ஜெஃப் ஹார்டி மாதிரியான மிகப்பெரிய ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் ஃபியூட் பண்ணாரு. WWE-ல வெறும் 3 வருஷம் மட்டுமே ரெஸ்ல் பண்ணிருந்தாலும் உமாக்கா பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமான மெமரிஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அதிகமான தடவை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி WWE-ஆல வார்னிங் பண்ணப்பட்டுட்டே இருந்திருக்காரு. குறிப்பா 2009-ல WWE இவர்கிட்ட வெளியில போய் ரீஹாபினேஷன் ப்ரோக்ராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா உமாக்கா அதுக்கு ஒத்துக்காததுனால 2009-ல WWE உமாக்காவை ரிலீஸ் பண்ணாங்க. 2009 டிசம்பர் மாசத்துல உமாக்கா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாரு. அவரோட மரணத்துக்கு அதிகமான ஸ்டெராய்டு எடுத்ததுதான் காரணம் அப்படிங்கறதும் லேட்டரா கண்டுபிடிக்கப்பட்டது. WWE-ல இருக்கிறதுலயே ரொம்பவும் பிரபலமான ரெஸ்லர்ஸ்ல ஜெஃப் ஹார்டி ஒருத்தர். மேட் ஹார்டி கூட ஹார்டி பாய்ஸ்ங்கிற டீம்ல இருக்கும் போதும் சரி, சோலோ ரெஸ்லரா WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும் போதும் சரி, ஜெஃப் ஹார்டி வந்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. ஆனா ஜெஃப் ஹார்டி வந்து அவரோட கரியர்ல ரொம்ப பெரிய அளவுக்கு போக முடியாததுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு பர்சனலா இருந்த இந்த ட்ரக் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். ஜெஃப் ஹார்டி மட்டுமே பாத்தீங்கன்னா WWE-ஓட வெல்னஸ் பாலிசியை 2 தடவை மீறி இருக்காரு.
குறிப்பா 2009 இவர் ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துல மாட்டினதுனால மட்டும்தான் WWE இவரை ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 2009 நிறைய தடவை போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா இவரோட வீட்லயும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஸ்டெராய்ட்ஸ் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2006 கர்ட் ஆங்கிள் வந்து அவரோட நெக் இன்ஜுரினால ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைம்ல உடல்ல ரொம்பவும் அதிகமான வலியில இருந்ததுனால கர்ட் ஆங்கிள் வந்து அந்த டைம்ல ஸ்டெராய்ட்ஸையும் போதை மருந்துகளையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சோ WWE மேனேஜ்மெண்ட் இதை கண்டுபிடிச்சு 2006 வந்து அவரை WWE ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. கர்ட் ஆங்கிளே பாத்தீங்கன்னா ஓப்பனா ஒரு இன்டர்வியூல எனக்கு வந்து அந்த டைம்ல ரொம்பவும் அதிகமான வலி இருந்ததுனால வேற வழியே இல்லாம தான் நான் ஸ்டெராய்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2006 ரிலீஸ் பண்ணப்பட்ட கர்டங்கள் TNA-ல போய் அங்க வந்து பார்ட் டைமா ரெசல் பண்ண ஆரம்பிச்சாரு. WWE-ல மிக பெரிய அளவுல பாப்புலரா இருந்து ஆனா WWE சாம்பியன்ஷிப்ப ஒரு தடவை கூட வின் பண்ண முடியாம போன ரெஸ்லர்ஸ்ல வில்லியம் ரீகலும் ஒருத்தர். வில்லியம் ரீகல 1998 WCW வந்து ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்காக ஃபயர் பண்ணாங்க. 1999 WWE-க்கு வந்த அவரு WWE-ஆலையும் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுக்காக ஃபயர் பண்ணப்பட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்பவே கிளீன் ஆகி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முட்டுட்டு இப்போ கடைசியா ஒரு சில வருடங்களா NXT-ல வந்து ஒரு சீனியர் ஆபீசர் ரோல்ல இருந்துட்டு இருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா 2009 வில்லியம் ரீகல் ஒரு ஹீல் ரெஸ்லரா WWE-ல ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாரு. அந்த டைம்ல வில்லியம் ரீகல் கிங் ஆஃப் த ரிங் டைட்டிலையும் வந்து வின் பண்ணி கிங் ரீகலா இருந்துட்டு இருந்தாரு. WWE அந்த வருஷத்தோட ரெஸ்மேனியால TripleH-ஐயும் வில்லியம் ரீகலையும் ஃபேஸ் பண்ண வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானும் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அந்த வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா இவர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி மாட்டினதுனால WWE வர 6 சஸ்பெண்ட் பண்ணினாங்க. ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணப்பட்ட ரெஸ்லர்ஸ் லிஸ்ட்ல முதலிடம் வந்து ஹல்க் ஹோகனுக்கு தான். WWE-ல இருக்கிறதுலே ரொம்பவும் பாப்புலரான ரெஸ்லர்னா அது ஹல்க் ஹோகன் தான். 1990 ஹல்க் ஹோகன் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய சைஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா வருடங்கள் ஆக ஆக அவர் வந்து ஸ்லிம் ஆகி ரொம்பவும் டைட்டான ஒரு பாடியை வந்து வைக்க ஆரம்பிச்சாரு. இந்த டைம்ல தான் எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவரு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து உண்மை அப்படிங்கறதும் தெரிய வந்தது. ரொம்பவும் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ரெஸ்லர்ஸ் கூட ரெசில் பண்ணும்போது தன்னோட ஸ்பீட் அதிகரிக்கிறதுக்காக ஹல்க் ஹோகன் வந்து இந்த மாதிரியான ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து தன்னோட உடல் அமைப்பை மாத்திட்டு இருந்தாரு. கடைசியா இது கண்டுபிடிக்கப்பட்டப்போ இவரு கொடுத்த இன்டர்வியூல என்னோட ஸ்டெராய்டு யூசேஜுக்கு வின்ஸ் மெக்மேன் காரணம் கிடையாது, வின்ஸ் மெக்மேன் எப்பவுமே என்கிட்ட ஸ்டெராய்டு யூஸ் பண்ண சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணதும் இல்ல, அவர் எனக்கு ஸ்டெராய்ட தந்ததும் இல்ல, நான் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுக்கு நான் மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கறதையும் ஹல்க் ஹோகன் வந்து அட்மிட் பண்ணிருக்காரு. நண்பா இது தவிர வேற எந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் குறிப்பா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு தடவை மாட்டிருக்காரு, இந்த மாதிரி வேற எந்தெந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி WWE-ல மாட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.